24,000-க்கும் அதிகமானவர்கள் இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால் மரணித்திருக்கிறார்கள். உலகத்திலே அண்மை காலமாக வந்த வைரஸ்களுடைய தாக்கத்தில் மரணித்தவர்கள் இதனால் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கைதான் மிக அதிகமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொற்று நோய்கள் பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன, அந்த காலப்பகுதிகளில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற விளக்கங்கள் தொடர்ச்சியாக நேரலை ஊடாகவும் ஏனைய சமுதாய வலைத்தளங்கள் ஊடாகவும் உங்கள் மத்தியிலே பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் சில மிக முக்கியமான அம்சங்களை நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அதிலே முதலாவது, இன்று உலகம் ஒரு மிகப்பெரிய பீதியிலே இருந்து கொண்டிருப்பதை யாரும் மறுக்க முடியாது. லாக்டவுன் என்று சொல்லக்கூடிய இந்த சிஸ்டத்தில் உலகம் முழுக்க இன்று ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு மக்கள் ஒரு வித்தியாசமான பீதிக்கு உள்ளாகியிருப்பதை பார்க்கிறோம். இந்த பீதியை இரண்டு நிலைகளில் நாம் பார்க்கலாம். ஒன்று, மரணத்திற்கு பயந்த பீதியாகும். உண்மையிலேயே மரணத்திற்கு நாம் பயப்படத்தான் வேண்டும். ஏனென்றால் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை நினைத்து மரணத்திற்கு நாம் அஞ்ச வேண்டும். நாம் மரணித்த பிறகுதான் உண்மையான நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அங்கே நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நினைக்கிற போது மரணத்திற்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் நாம் மரணித்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நிச்சயமாக நமக்கு மௌத் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட சந்தர்ப்பத்தில் மௌத் வரும். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாப் 16வது வசனத்தில் சொல்லும்போது, قُلْ لَنْ يَنْفَعَكُمُ الْفِرَارُ إِنْ فَرَرْتُمْ مِنَ الْمَوْتِ أَوِ الْقَتْلِ, நீங்கள் மௌத்திலிருந்தோ அல்லது கொலை செய்யப்படுவோம் என்ற அந்த நிலையிலிருந்தோ விரண்டோடுகிறீர்கள். ஆனால் அப்படி விரண்டோடுவது உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தராது. ஏனென்றால் உங்களுக்கு எழுதப்பட்ட தினத்தில் உங்களுக்கு மௌத்து வரும். இதே கருத்தில் பல்வேறு குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கிறோம். இன்னல் மௌச்சல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே பொதுவாக மரணித்து விடுவோம் என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எழுதப்பட்ட தினத்தில் நமக்கு மௌத்து வரும். இருந்தாலும் கூட அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மௌத்து வருமென்று நாம் கவனயீனமாகவும் அசால்ட்டாகவும் இருந்துவிட முடியாது. நம்முடைய உயிர் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அமானிதமாகும். நம்முடைய உடல் அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட அமானிதமாகும். இந்த உயிரையும் உடலையும் பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி செய்வது நம்முடைய கட்டாய கடமையாகும். அதிலே கேலஸாக இருந்து நாம் நம்முடைய உயிர் போகுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நாம் ஆக வேண்டி வரும். இன்று அண்மை காலமாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், அதாவது கேலஸ் கிரைம் என்று சொல்லி. இன்று இந்த கொரோனா வைரஸ் போன்ற சந்தர்ப்பங்களில் ஒருவர் கேலஸாக இருந்து அதன் மூலம் அவர் மரணிப்பாராக இருந்தால் அல்லது மற்றவர்கள் மரணிப்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு கிரைமை, ஒரு கொலை குற்றத்தை அவர் செய்கிறார் என்ற அந்த பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே இது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வைரஸினுடைய தன்மைகளை பற்றி மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நிறைய நம்மை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட நம்முடைய மக்களிடத்தில் காணப்படக்கூடிய இந்த பொடுபோக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன பொடுபோக்கு என்றே அறிய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொண்டால், இன்று இந்த கொரோனா வைரஸில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய நாடாக இத்தாலி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இறப்பு வீதமும் அதிகம், பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம். அவர்களிடத்தில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஐசியு வசதி இருக்கிறது, மருத்துவத்தில் முன்னேறி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மருத்துவர்கள், கிழக்காசிய நாடுகளிலே உள்ள மருத்துவர்கள் எல்லோரும் போயிருந்தாலும் கூட அங்கே மரண வீதத்தையும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அந்த ரேஷியோவையும் கட்டுப்படுத்த முடியாத
ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இலங்கையில் இந்த நோயினுடைய பரம்பல் அல்லது இந்த வைரஸினுடைய பரம்பலை இத்தாலியோடு ஒப்பிடுகிற போது இத்தாலியை விட இது வேகமாக பரவி கொண்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். இப்போ நமக்கு ஒரு 100 பேர், 102 பேர் என்று தகவல் சொல்லப்படுவதை வைத்து எங்கே இலங்கையிலே இந்த பரவல் இல்லை என்று நினைப்பது என்பது ஒரு மடத்தனமான போக்கு என்று மருத்துவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய மக்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதோ அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு செய்வது போன்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது இத்தாலியை போன்று அல்லது சைனாவில் நடந்தது போன்று அல்லது ஸ்பெயினை போன்று அல்லது ஈரானை போன்று இங்கும் பரவ ஆரம்பித்து விட்டால் என்று ஒவ்வொரு நாட்டு மக்களும் பயப்பட வேண்டும். இதனால்தான் சட்டங்களை இறுக்கி வைத்திருக்கிறார்கள், ஒன்று சேர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இன்று இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு முறை சோஷியல் டிஸ்டன்ஸ் என்ற அந்த சமூக தூரத்தை மெயின்டைன் பண்ணுவது என்பதை எல்லோருமே வலியுறுத்துகிறார்கள். ஆனால் பொதுமக்களால் இதை புரிய முடியாமல் இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தரர வலா திரார், நீங்கள் அநீதி இழைக்கவும் கூடாது, அநீதிக்கு உள்ளாக்கப்படவும் கூடாது என்று. எனவே நாம் இப்படி கேலஸாக இருந்து நம்மூலம் யாருக்காவது அநீதி ஏற்பட்டு விடுமாக இருந்தால் நாளை மறுமையிலே அநீதி இழைத்தவர்களாகவே நாம் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இன்னமொரு விஷயத்தையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இது இந்த கொரோனா வைரஸோ அல்லது இதற்கு முதல் வந்த ஜுதாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றில் அல்லது உலக வரலாற்றில் காணப்பட்ட ஜுதாம் என்கிற தொற்று நோயோ அல்லது தாவூன் என்கிற தொற்று நோயோ, இந்த நோய்கள் ஏற்படுவது என்பது அந்த நோய் ஏற்படுகிறவருக்கு ஒரு இழுக்கான விஷயம் கிடையாது. இன்றைக்கு சிலர் இதை ஒரு இந்த நோய் நமக்கு வந்து விட்டால் எப்படி சமூகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவது, நமக்கு அது அவமானமாகிவிடும், நம்முடைய குடும்பத்திற்கு அது அவமானமாகிவிடும் என்று இப்படி ஒரு பீதிக்குள்ளும் மக்கள் உள்ளாகிறார்கள். நிச்சயமாக இவ்வாறான ஒரு அச்சம் தேவையில்லை. இஸ்லாம் இந்த தொற்று நோய்கள் தொடர்பாக மிக தெளிவான வழிகாட்டலை நமக்கு தருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தாவூன் என்று சொல்லக்கூடிய அந்த தொற்று நோய் வந்தது. அதை அறிந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் தாவூனை பற்றி கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தாவூன் என்ற இந்த தொற்று நோய் இருக்கிறதே, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு இது ஒரு தண்டனையாக அமையும், மூமின்களுக்கு இது ஒரு ரஹ்மத்தாக அமையும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ இது ஒரு ரஹ்மத். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத ஃபி தாவூன் ஃபஹுவ ஷஹீத், யார் தாவூன் என்ற அந்த தொற்று நோய்க்கு உள்ளாகி வஃபாத்தாகிறாரோ அவர் ஷஹீத் என்று சொன்னார்கள். எனவே இது நமக்கு இழுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இழுக்கு என்று இந்த நோயினுடைய அறிகுறிகள் தென்படக்கூடியவர்கள் தங்களை மறைப்பது என்பது இன்று சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாகும். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சில மாவட்டங்களில், இலங்கையை பொறுத்தவரையில் சில மாவட்டங்களிலே இந்த ஊரடங்கு சட்டத்தை கடுமையாக ஸ்ட்ரிக்டாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் சிலர் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள் என்று சந்தேகப்படக்கூடிய சிலர் மருத்துவ துறையை விட்டு மறைந்து வாழ முயற்சிக்கிறார்கள். இதனால் என்ன நடக்கப் போகிறது? அவர்கள் இதனால் பாதிக்கப்படப் போகிறார்கள், அவர்களுடைய குடும்பம் பாதிக்கப்படப் போகிறது. எனவே இதை ஒரு சாதாரணமான விஷயமாக கருதாமல் அல்லது இது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழுக்கு அவமானம் என்று நினைக்காமல், இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. பல நோய்கள் வருவது போல இதுவும் ஒரு நோய். இந்த நோயில் உள்ள விசேஷத்தன்மை என்னென்றால், இதிலே ஒருவர் பொறுமையோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்த நிலையிலும் இருந்து வஃபாத்தாகுவார் என்றால் அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். ஏனைய நோய்களுக்கு இவ்வாறு சொல்லவில்லை. அந்த நோய்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருந்தாலும், தொற்று நோய்களை பொறுத்தவரையில் அதில் ஒருவர் வஃபாத் என்பது அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருப்பதனால் இதை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் யாருக்கு இது வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு வரலாம். இருந்தாலும் கூட இவ்வாறான தொற்று அல்லது இதனுடைய அறைகுறிகள் தென்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தங்களை மருத்துவ நிலையங்களில் அடையாளப்படுத்துவது கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு இழுக்காக நினைத்து நாம் யாரும்
ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன்.